அனைவருக்கும் வணக்கம். மருதவாளியம் முன்னம்ம டிவிக்கு தங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம். நாம் இன்று காணவிருக்கும் தகவல் மாதவிடாய் சுழற்சி முறை பற்றி காணலாம். வாருங்கள். மாதவிடாய் மாதம் ஒரு முறை ஏற்படுவதே சரியான சுழற்சியாகும். 2-3 மாதங்கள் இடைவெளியில் தோன்றாமல் மாதம் ஒரு முறை தோன்றுவதற்கு முக்கியமான காரணம் உண்டு. பெண்கள் பல ஆண்டுகள் கழித்து கருக்கொள்ள பூ பெய்தியதில் இருந்தே மாதம் ஒரு கருமுட்டை வெளியீடு நடக்க வேண்டும் என்பது இயற்கை. ஆனால் இத்தகைய பெண்களுக்கு கருத்தெரித்தலில் பிரச்சனை இருக்காது. மாதவிடாய் ஏற்படுவதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன் பெண்ணின் உடல் தயாராவது மார்பக வளர்ச்சி மூலம் வெளிப்படையாகவே தெரிய தொடங்கும். இந்த நேரத்தில்தான் பெற்றோர் மாதவிடாய் குறித்து விளக்க வேண்டும். இத்தகைய மாறுதல்கள் இயல்பாகவே குறித்த காலத்தில் ஏற்படாவிட்டால் காலதாமதமாகும். செய்யாமல் மகப்பேறு மருத்துவரை அணுக வேண்டும். முதல் முறை மாதவிடாய் ஏற்பட்ட பின் 2வது சுழற்சி தள்ளி போகலாம். இதனால் பிரச்சனை ஒன்றுமில்லை. ஆனால் பொதுவாக ஒவ்வொரு மாதமும 21 நாளிலிருந்து 35 நாட்கள் இடைவெளிக்குள் வர வேண்டும். இதில் மாறுபாடு ஏற்பட்டால் மகப்பேறு மருத்துவரை அணுக வேண்டும். பெண்கள் பூ பெய்தும் காலம் 13 வயதிலிருந்து 14 வயது வரை இருக்கலாம். இயல்பான மாதவிடாய் சுழற்சி ஏற்பட சத்துள்ள உணவுகளை உட்கொள்ள வேண்டும். உடல் பருமன் ஏற்படாமல் இருக்க வேண்டும். ஓடி ஆடி நன்றாக விளையாட வேண்டும். அன்றாட உடற்பயிற்சிகளை மிகவும் அவசியம். சிலருக்கு உடல் பருமனானால் முதல் மாதவிடாய் முன்கூட்டியே வந்துவிடும். சிலருக்கு கால தாமதமாகும் நிலையும் உண்டு. வெள்ளிக்குச்சியாக, அதாவது 0 சைஸ் இருக்க விருப்பமுள்ளவர்கள் உணவை அறவே தவிர்ப்பார்கள். இது தவறானது. உடற்பயிற்சிகள் மற்றும் சத்தான உணவு ஆகியவற்றை உட்கொண்டு ஒல்லியான உடல்வாகு என்றால் பிரச்சனை இல்லை. இவை அனைத்தும் இருந்தால் பூ பெய்த 17 வயது வரை கூட காத்திருக்கலாம். அதிகமான ஊட்டச்சத்துக்கள் முன்கூட்டியே பூ பெய்த செய்துவிடும். அதுபோல ஊட்டச்சத்து குறைந்ததால் காலதாமதமும் ஆகும். இதை தவிர்க்க சத்தான உணவில் புரதச்சத்துக்கள் மற்றும் இரும்பு சத்துக்கள் ஆகியவற்றை கால்சியம் ஆகியவை இருக்க வேண்டும். புரதச்சத்து என்றால் முளைவிட்ட பயிர் வகைகள், மாமிசத்தில் ஈரல் வகைகள், மீன், முட்டை, உலர் கொட்டைகள், முக்கியமாக வேர்க்கடலை. இரும்பு சத்துக்கள் என்றால் முருங்கைக்கீரை, வெள்ளம், பேரிச்சம்பழம், ஈரல், முட்டையின் கரு, பிஸ்தா, காய்ந்த திராட்சை, கால்சியத்திற்கு பால், சீதாப்பழம் ஆகியவற்றை உட்கொள்ள வேண்டும். குறிப்பிட்ட இடைவெளிகளில் மாதவிடாய் ஏற்பட்டு வந்தால் பின்னாளில் கருத்தரித்தலில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. நன்றி, வணக்கம். இந்த முறைகளை கடைபிடித்து நன்றாக உடலை பாதுகாத்து கொள்ளுங்கள். இதுபோன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.